ஸ்க்ரீனில் போட்டாங்க. ஸ்க்ரீனில் போட்டப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இன்னைக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு டிக்கெட் 1 ரூபாய்க்கு தான் அவங்க வித்துருக்காங்க. 600 டிக்கெட் மட்டும்தான் வித்துருக்காங்க. ஆனால் ஒரு 600 பேர் உட்கார்ற ஸ்க்ரீனில் ஒரு 2000-3000 பேர் போய் உட்கார்ந்து பார்த்து இவ்வளவு சேர்ஸ் கம்ப்ளீட்டாக அந்த அது அந்த அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது ஒரு 30-40 லட்சம் ரூபா நஷ்டம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. ஏன்னா ரெடிமேடாக ஒரு 300-400 சீட்டு உடனே அவைலபிளாக இருக்குமான்னு தெரியாது. நம்ம இந்தியா பூரா தேடணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். அதில் அந்த லெக்கு பகுதின்னு சீட்டு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த லெக்கு பகுதியில் ஒரு போல்ட் போட்டு அதை இது பண்ணுவாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த இதுக்கும் இதுக்கும் அந்த ஹோல்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பண்ணும்பொழுது இப்போ அந்த லியோ 18-19 வர்றதுக்குள்ளேயே அதை சரி பண்ணிட முடியுமான்றதை அவங்க சைடில் ரொம்ப ஒரு ஈகராக அதுக்கு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க.